தவறான வீடியோக்கள் பதிவேற்றம் செய்யப்படுவதில் யூடியூப் நிறுவனமும் உடந்தையா என கேள்வி எழுப்பிய உயர்நீதிமன்ற கிளை நீதிபதி சைபர் கிரைம் டிடிபி விரிவான விவரங்களை சேகரித்து ஒரு வாரத்திற்குள் சமர்ப்பிக்க என உத்தரவு பிறப்பித்துள்ளது திருச்சியை சேர்ந்த சாட்டை துறைமுருகன் என்பவர் முன்னாள் முதல்வர் கருணாநிதி மற்றும் முதல்வர் மு ஸ்டாலின் குறித்து அவதூறான கருத்துக்களை பேசி தனது யூ டியூப் பக்கத்தில் வெளியிட்டிருந்தார் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட இனிமேல் இதுபோன்ற அவதூறுகளை பரப்ப மாட்டேன் என உறுதிமொழி பத்திரம் பெற்றுக்கொண்டு நிபந்தனை ஜாமீனில் வெளிவந்தார் ஜாமீனில் மீண்டும் இதுபோன்ற அவதூறான கருத்துக்களை பேசி வந்துள்ளார் இது குறித்த வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது அளித்த உறுதிமொழி பத்திரத்தை மீறி செயல்பட்டதால் கடும் அதிருடைந்த நீதிபதி அவர் மற்றவர்களை அநாகரீகமாக விமர்சனம் செய்வதையே வேலியாக வைத்துள்ளாரா என கேள்வி எழுப்பினார் மேலும் ஒருவர் தவறு செய்ய துணை புரிந்தால் சட்டப்படி யூடியூப்பும் குற்றவாளிதான் என உயர்நீதிமன்ற கிளை நீதிபதி கூறியிருக்கிறார் யூடியூப்பில் வெடிகுண்டு தயாரிப்பது எப்படி யூடியூப்பை பார்த்து துப்பாக்கி செய்வது கள்ளச்சாரையம் காட்சுவது என பலர் வாக்குமூலம் தருகின்றனர் யூடியூப்பில் இதுபோன்ற தேவையற்ற பதிவுகளை தடுக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது மேலும் தேவையற்ற பதிவுகளை தடுக்க சாத்தியக்கூறு உள்ளதா என தமிழக அரசு பதிலளிக்க நீதிபதி புகழேந்தி உத்தரவிட்டுள்ளார் வெளிமாநிலங்களில் இருந்து தேவையற்ற வீடியோ பதிவு செய்யப்படுகிறது என்றால் அதை தடுங்கள் என்றும் யூடியூப்பில் எதை வேண்டுமானாலும் ஒளிபரப்பலாமா என அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பிய நீதிபதி யூடியூப்பிற்கு மொத்தமாக தடை விதிக்கலாமே எனவும் தெரிவித்தார் தவறான வீடியோக்கள் பதிவேற்றம் செய்யப்படுவதில் யூடியூப் நிறுவனமும் உடந்தையா என கேள்வி எழுப்பிய உயர்நீதிமன்ற கிளை அறிவியல் வளர்ச்சியை தவறாக பயன்படுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் சைபர் கிரைம் டிஜிபி விரிவான விவரங்களை சேகரித்து ஒரு வாரத்திற்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்துள்ளது